வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைபேச்சு. நம்ம சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சி சேர்மெண்ட்டை நிறைய சைட் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். அதன் வகையில் நம்ம ஃபூசட்பே அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் கிரிப்டோ என்ன பண்ணுற ரெண்டு சைட்டில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வச்சுருந்தோம். அதே மாதிரி வாலெட்டில் இன்றைக்கி காயின்பாட் என்ன பண்ணுற ஒரு மினி வாலெட்டில் நம்ம எப்படி வந்து நம்மளோட விட்ராவல் வந்து பண்ண போகிறோம், எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு புரியும் சொல்லி தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ புரியாதவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வந்து உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இந்த சைட்டுக்கு எந்தெந்த சைட்லாம் வந்து ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த சைட்டு மூலயமா சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும். நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா உங்கள் நண்பர்களை வந்து ஏர்ன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் நிறையா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காயின்பாட் என்ன பண்ணுற ஒரு மினி வாலெட், அதாவது வந்து சூப்பரான ஒரு மினி வாலெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மினி வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில சைட்டு வந்து உங்களுக்கு ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சைட்டு மூலிமா மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து ஏர்னிங் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த சைட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மூன் பிட்காயின், அதாவது வந்து இந்த சைட்டில் வந்து நீங்கள் பிட்காயினை வந்து காயின்பாட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மூன் லைட் காயின், அதே மாதிரி மூன் டாஜ் காயின் இருக்குது, அதே மாதிரி மூன் டேஷ் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வகை இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் காயின்பாட்டில் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம ஆல்ரெடி ஃபூசட் பேயில் நிறைய சைட் வந்து சொல்லியிருப்போம். அந்த ஃபூசட் பேயில் நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து நேராக உங்களுக்கு ஃபூசட் பேயில் போய் அந்த மினி வாலெட்டில் போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி, நீங்கள் இதில் ஏர்னிங் பண்ணுற அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காயின்பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் காயின்பாட்டில் இன்னொரு பெரிய ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம 100% வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணலாம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் இடையில சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சைட் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஜென்ரலாக தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த காயின்பாட்டோட அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும், ஓகேவா? ஸோ அதோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அதை லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ காயின்பாட்டு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட யூசர் நேம், அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் பண்ண உடனே உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ரிசர்வ் பண்ணது உடனே உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, காயின்பாட் டோக்கன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிட்காயின் கூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், பிட்காயின் கேஷ், டாஜ் காயின், லைட் காயின், டேஷ், ஓகேவா? ஸோ நம்ம அதில் பார்த்த மொத்தம் அஞ்சு வகையான கிரிப்டோ காயின்ஸ், அது போக இந்த காயின்பாட்டில் டோக்கன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம காயின்பாட்டோட டோக்கன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒரு சைட்லேயும் நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ நம்ம பிட்காயினில் வந்து கிளைம் பண்ணுவோம், அதே மாதிரி லைட் காயினில் கிளைம் பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம டாஜ் காயினில் ஒரு ஒரு டைமும் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்மளோட கிரிப்டோ காயின்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் நம்ம கிளைம் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் கிளைம் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த காயின்பாட் டோக்கன் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த காயின்பாட் டோக்கனை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த டோக்கனை நீங்கள் உங்களுக்கு என்ன கிரிப்டோ காயின்ஸ் வந்து பிடிக்கிறோம் அந்த கிரிப்டோ காயின்ஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் இந்த வியூ டோக்கனுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்க, அதை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு கீழே அப்படி நிறைய ஆப்ஷன் வரும். அதில் கன்வெர்ட் டோக்கன் டூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேவா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தர் இஸ் நோ ஃபீஸ் ஃபார், அதாவது நீங்கள் இந்த டோக்கனை வந்து உங்களோட கிரிப்டோ கரன்சியாக மாற்றுறதுக்கு எந்த வகையான ஃபீஸ் எதுவுமே கிடையாது, அதே மாதிரி ஒன் டைம் தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிட்காயின் கோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இதில் வந்து நீங்கள் கன்வெர்ட் டூ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா, எந்த கிரிப்டோ காயின்ஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதோட அந்த கிரிப்டோ காயின்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைட் காயினுக்கு இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா, லைட் காயினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு போங்கட்டேன், எத்தனை டோக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ எனக்கு வந்து 15 டோக்கன் என் கையில் இருக்குது. இப்போ நான் 15 டோக்கனை வந்து நான் இப்போ வந்து லைட் காயினாக நான் கன்வெர்ட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குமா, 0.403029 வந்து இப்போ எனக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்களை லாகின் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? கொடுத்துட்டு கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுது. இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணலாம். மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க, கன்வெர்ட் டோக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட் காயினுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம், ஓகேவா?
ஸோ எத்தனை டோக்கன் இருக்குன்னா நம்மகிட்ட 15 டோக்கன் இருக்குது. இப்போ நம்மளோட பாஸ்வேர்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ கன்வர்ஷன் ஃபார்ம் 15 டோக்கன் டு 0.403028 வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இதன் மூலயமா செக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 15 டோக்கன் இருந்தது. நான் 15 டோக்கனை நான் என்னோட லைட் காயினுக்கு நான் இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்து ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்கிட்ட ஒரு 15 டோக்கன் இருந்தது, அந்த 15 டோக்கனை நான் வந்து லைட் காயினுக்கு மாற்றிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து 3 டோக்கன் இருந்தால் 3 டோக்கனை டேஷ்க்கு மாற்றினேன். அதே மாதிரி 3 டோக்கன் இருந்தால் அதே மாதிரி பிட் காயினுக்கு மாற்றினேன். அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கோ அதை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். டேட் டைம் வித்து எத்தனை டோக்கன் எத்தனை அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அது மூலம் நீங்க இதில் பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த காயின் பாட் டோக்கன்ஸ் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அந்த காயின் பாட் டோக்கன் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்கணும், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இப்போ வந்து ஒரு லைட் காயின் இப்போ நான் வந்து கன்வெர்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. கன் லைட் காயினை வந்து இந்த சைட் மூன் லைட் காயின் அப்படிங்கிற சைட் மூலயமா நான் வந்து என்னோட அமௌண்ட் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா கிளைம் நோம்ங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கொடுக்கணும்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், அதாவது நீங்க அந்த காயின் பாட்டுக்கு வந்து என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் இதோட இதுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. எல்லா ஃபூசட்டும் பேஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம் எப்படி நமக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இப்போ நமக்கு எப்படி வந்து அவங்களுக்கு தராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஆட்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு சைடில் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆட்ஸை நம்ம பார்க்கறது மூலிமா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து இந்த கம்பெனி இந்த சைட் வச்சுக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபூசட் மூலயமா கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சைட்டில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸாக இருக்கும். அந்த ஃபிக்ஸான அமௌண்ட் தான் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டுக்கு உங்களோட ஃபூசட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் இந்த சைட்டில் வந்து இதே மாதிரி சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிளைமுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 128 காட்டுறோம், அதுக்கப்புறம் 300 காட்டும். ஒரு ஒரு கிளைமும் பண்ணும்போது உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும், அது வந்து ஃபிக்ஸாக இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? இப்போ 28 இருந்தது இப்போ 9 ஆகிட்டு அதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் கிளைம் நோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நான் ஒரு ரீகேப்சா மட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ரீகேப்சா மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் என்னோட அமௌண்ட்டை நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் பைசைக்கிள் எல்லாத்தையும் வந்து டிக் பண்ண சொல்கிறாங்க, அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து ஆன்டிபாட் லிங்க்லாம் கிடையாது, ரீகேப்சா மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். இப்போ நான் கிளைம்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருவேன், கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் எனக்கு கிளைம்டு அமௌண்ட் 0.01 வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா இதில் உங்களுக்கு லாட்ரி போனஸு, ரெஃபரல் போனஸு, அதே மாதிரி மிஸ்ட்ரி போனஸ்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ரெஃபரல் போனஸுங்கிறது வந்து நீங்கள் இந்த சைட்டை வந்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இதில் ஒர்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சில அமௌண்ட் வந்து இதில் கொடுப்பாங்க. அது வந்து இதோட கேல்குலேட் ஆகி டோட்டல் அமௌண்ட்டோட கேல்குலேட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சொல்லியாச்சு இதில் லாட்ரி போனஸு, ரெஃபரல் போனஸ், அந்த மைஸ்ட்ரி போனஸும் மூணு வகையான போனஸ் இருக்குது. அந்த போனஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் இன்கமாக அதிகமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காயின் பாட்டுக்கு போய்க்கலாம். காயின் பாட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம லைட் காயினை தான் கன்வெர்ட் பண்ணுவோம். 5753 இதோட பேலன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? 5753 நமக்கு இருந்தது, இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா 5951 ஆகிட்டு. ஓகேவா? நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் உங்களோட கிரிப்டோ காயின்ஸை வந்து மைனிங் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் டாஜ் காயினுக்கு வந்து நான் எடுக்க போகிறேன். இப்போ டாஜ் காயினுக்கும் இதே மாதிரி தான், நீங்கள் உங்களோட காயின் பாட்டுக்கு என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இது எல்லா சைட்டோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ நான் கிளைம் நோ அப்படிங்கிறது கொடுத்துருவேன். கொடுத்துட்டோம்னா எனக்கு அதே மாதிரி தான் ஒரு ரீகேப்சா மட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ரீகேப்சா கம்ப்ளீட் பண்ணோன்னே நான் என்னோட கிரிப்டோ காயின்ஸை என்னோட காயின் பாட் வாலெட்டுக்கு மாற்றிக்கிடுவேன். இப்போ ஐஎம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற ரீகேப்சா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதில் என்ன டாஸ்க் சொல்லுதோ அந்த டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 0.02 டாஜ் காயின் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. மிஸ்டினி போனஸ் வந்து எனக்கு 1% கொடுக்குறாங்க. அப்போ 0.025417 உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு
நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்னோடய காயின் பாட்டுக்கு இப்போ பாருங்கள், இதில் வந்து மாறிக்கிட்டே இருக்கா. ஒரு ஒரு டைமுக்கு உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸான அமௌண்ட் தர மாட்டாங்க, ஒரு டைம் வந்து அதிகமாக தருவாங்க, ஒரு டைம் கம்மியாக தருவாங்க, ஒரு டைம் இன்னும் அதிகமாக இருக்கும். அது வந்து இந்த ஃபூசட்டோட பேலன்ஸை பொறுத்து இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடாக அடுத்த கிளைம் வந்து நீங்கள் 5 மினிட்ஸில் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடாக அமௌண்ட் இதில் ஃபிக்ஸ் ஆகிடும், நீங்கள் மறுபடியும் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம காயின் பாட்டுக்கு போய்க்கலாம். இப்போ 8412 அப்படின் இருக்கு, அதை வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா 8412 இருந்தது, இப்போ 1095 ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இந்த சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணுற விட்ராவல் ப்ரூஃப். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ டேஷுக்கு போகிறோம். இப்போ டேஷ்லேயும் நம்ம ஒரு கிளைம் பண்ணிடலாம். இப்போ டேஷுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே மாதிரி நம்ம டேஷுக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. காயின் பாட்டுக்கு எந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்கீங்களோ அதை கொடுத்துட்டு கிளைம் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதே மாதிரியான ஒரு ரீகேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சிஸை கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க, அதுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ கிளைம் கொடுத்துட்டேன்னா, இப்போ எனக்கு வந்து 29 வந்து டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் போனஸ் மைஸ்டீரியஸ் போனஸ் வந்து 1% வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் போயிட்டு காயின் பாட்டில் போயிட்டு மேலே உங்களுக்கு வந்துருச்சு காயின் ஃபூசட் கிளைம் ரெசீவ்டு 3-0.29- வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட்னா நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7-9 ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது மூலமாக தான் நம்ம இதில் ஏர்னிங் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொரு ஸ்டாட்டிக் சைடில் இருக்குது, காயின் டோக்கன்ஸ். இது வரைக்கும் நம்ம இது எந்த இதில் வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காயின் டோக்கன்ஸ் வந்து நம்ம எப்படி வந்ததுன்னா, நம்ம ஒரு கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காயின் டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் அப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எத்தனை டோக்கன் நம்ம இருந்தது, நம்ம 15 டோக்கன் நம்ம வந்து ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, இப்போ நம்ம எத்தனை கிளைம் பண்ணியிருப்போம், மொத்தமே ஒரு 3 கிளைம் தான் பண்ணியிருப்போம். அந்த 3 கிளைம் பண்ணதுக்குள்ளேயே நமக்கு எவ்வளோ வந்துட்டு 9 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த டோக்கனை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கிரிப்டோ கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த காயின் பாட் சைட்டில் இருக்கிறதுலே பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணால் மட்டும் உங்களுக்கு போகாது, நீங்கள் உங்களோட உங்களுக்கு கிடைக்கிற டோக்கன்ஸை கூட நீங்கள் இது உங்களோட கிரிப்டோ கரன்சிஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு 9 டோக்கன்ஸ் இருக்குது, நம்ம அந்த 9 டோக்கன்ஸை மறுபடியும் ஒரு லைட் காயினுக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் லைவாக காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தான் இந்த சைட்டை நான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும், நண்பர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம சேனல் மூலமாக சொல்லிக்கலாம். இப்போ நான் வந்து லைட் காயினுக்கு வந்து மாற்ற போகிறேன். என்கிட்ட இப்போ எத்தனை டோக்கன் இருக்குன்னா 9 டோக்கன் இருக்குது. ஓகேவா? அந்த 9 டோக்கனை நான் வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1537 வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணதுக்கு உங்களோட பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கன்வர்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? 1816 வந்து ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆயிரும். ஆல்ரெடி 9 டோக்கன்ஸ் வந்து நம்ம லைட் காயினுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதோட பேலன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ 9 டோக்கன்ஸ் இருந்தால் 9 டோக்கனை நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சொல்கிற ஒரு ஒரு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். எல்லாருமே எல்லாருக்குமே இந்த சேனல் நம்ம சேனல் மூலமாக எல்லாருக்குமே பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபூசட்பே எக்ஸ்பிரஸ் கிரிப்டோ அப்படிங்கிறது 2 மினி வாலெட்டை வந்து சொல்லியிருந்தோம். அந்த ரெண்டு மினி வாலெட்டுமே நமக்கு வந்து இப்போது நம்ம மணிங்க வந்து ஏர்ன் பண்ணுறது வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ நம்ம டேரெக்டாகவும் அதில் மணி ஏர்ன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம ரெஃபரலும் நம்ம நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு செட் ஆஃப் ரெஃபரல் போனஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அதன் மூலியமாகவும் நம்ம அதில் ஏன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த காயின் பாட்லையும் அதே தான், சில சைட்டு மட்டும்தான் காயின் பாட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் ஒரு சைட்டு தான் இந்த 3 பிட்காயின் லைட் காயின் டேஷ் காயின். ஓகேவா? டேஷ் இதே மாதிரியான சைட்டை வந்து நீங்கள் இதில் ஏன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஏன் பண்ணுற ஒரு ஒரு அமௌண்ட்டும், ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு பெரிய டவுட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெஃபரல் போனஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ இது மேலே எல்லா பக்கமும் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்காதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நீங்கள் கீழே இன்னும் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த கீழே இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டூ யூ ஹேவ் அன் அஃபிலேட் ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அதை ஒரு கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து எஸ் வீடியோ
அப்படின்ட்டு கிளிக் இயர் ஃபார் ஃபுல் டீடைல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபரல் போனஸ் வந்து உங்கள் ரெஃபரல் ஐடி வந்து வந்துடும். இப்போ நான் வந்து பிட்காயினுக்கு வந்து என்னோட ரெஃபரல் போனஸ் வந்து இது ஓகேவா, 50% லைஃப் டைம் கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. லைஃப் டைம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நீங்கள் இதில் கிளைம் பண்ண உங்கள் நண்பர்கள் இதில் ஒர்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 50% வந்து கமிஷனாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100% கிளைம் போனஸும் கிடைக்கும் ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அது மூலயமா நீங்கள் ஷேர் பண்ணிங்க சில அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நமக்கு அது இப்போதைக்கு அது தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த ரெஃபரல் போனஸ்க்கு ரெஃபரல் லிங்க் வந்து நீங்கள் இதில் காப்பி பண்ணி நீங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி ஷேர் பண்ணும் போது அவங்க இதில் ஒர்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இல்லை வந்து ரெஃபரல் போனஸ் ஏர்ன் பண்ணும்போது டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி தான் இந்த சைடை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாலெட் உங்களோட டெபாசிட் அட்ரஸ் வேணும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி டெபாசிட் பிட்காயின் கோடுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிட்காயினோட அட்ரஸ் வந்துடும். இதே மாதிரி ஒரு ஒரு கிரிப்டோ காயின்ஸுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டெபாசிட் அட்ரஸை எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து விட்ரால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் விட்ராலுங்கிற பிட்காயின் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ராவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பேஜ் வரும் ஓகேவா. உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்ராவலுக்கும் எந்த மாதிரியான ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ விட்ரால் பண்ணுறீங்களோ அதை அப்படியே உங்களோட வாலெட்டுக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ விட்கா எந்த வாலெட்டுக்கு நீங்கள் மாற்றப்படுறீங்களோ அதோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் என்ன வாலெட்டுக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்க, ஃபூசட் பேவா என்ன வாலெட்டு, அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் கிரிப்டோக்கு மாற்ற போகிறீங்கன்னா அதே மாதிரி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 1% ஃபீ இருக்கும். அதே எந்த மைக்ரோ வாலெட்டாக இருந்தாலும் 1.5% ஃபீ இருக்கும். இதே மாதிரி ஃபூசட் பேக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீஸ் வந்து கிடையாது. இதனால் நான் என்ன சொல்கிறோம்னா இந்த காயின் பேட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதை வந்து ஃபூசட் பேக்கு மாற்றிட்டு அந்த ஃபூசட் பேலேருந்து நீங்கள் ஜிஆர்டிஎஸ்க்கு மாற்றிட்டு நீங்கள் INR கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ வாலெட் டு பிட்காயின் கோர் வாலெட் அப்படிங்கிறது அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது அதாவது ட்ரஸ்ட் வாலெட் அது மாதிரி காயின் பேஸ் அப்படிங்கிற வாலெட்டில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இதில் வந்து அதோட அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு அடிச்சுட்டு விட்ராவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட்ராவல் ஆயிரும் ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ சிம்பிளான சைட்டு, ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நீங்களும் ஏன் பண்ணலாம், உங்கள் நண்பர்களும் கண்டிப்பாக ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ இதே மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ஏன் பண்ணுற சைட்டை வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லலாம் வித் விட்ரால் ப்ரூஃபோட. ஸோ நம்ம சேனலில் எப்பவும் டியூன்ட் ஆகிறீங்க, எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் ஷேர் அண்ட் கீப் சப்போர்ட். தலைவர் திமிங்கலத்தான்.